என்னையா காசு காசு, செத்த கூட மனுஷன் விழுந்த கூட எடுத்தாயே போறான். உங்கையும் நீங்களும் உங்க காசும் வீழ்வது நாமாக இருக்க வேண்டும், எழுதுவது தமிழாக இருக்க. நான் வேற ஏகத்தை சேர்ந்த ஆள், வேற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஆள். நான் வேற விஜயகாந்த் தீவிர ரசிகர். நான் பிறந்தல இருந்து விஜயகாந்த் தான் எனக்கு ரொம்ப தீவிரமான ரசிகர். பிறந்த நாள் வந்து அவருடைய ஒவ்வொரு சொல்லும் நாங்க உயிரா நினைச்சு நாங்க செயல்பட்டோம். இன்னைக்கு அந்த உயிர் இல்லாம நாங்க உடலா வந்து நீங்க நாங்க நிக்கிறோம். கேப்டன் இருந்த மண்ணை மிதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க தெய்வம் கேப்டன் அவர்களை நாங்கள் வருட வருடம் பிறந்த நாளுக்கு வர பார்க்க வருவோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த முறை கேப்டன் இல்லை. இருந்தாலும் அவர் இல்லாத நன்றும் கேப்டன் சன்னதிக்கு நாங்கள் வருந்தோடு வருவோம். நான் அதி தீவிரமான வந்து விஜயகாந்த் தீவிர ரசிகர். நான் பிறந்தலேருந்து விஜயகாந்த் தான் எனக்கு ரொம்ப தீவிரமான ரசிகர். அதை விட என்னன்னா, நான் வேற ஏகத்தை சேர்ந்த ஆள், வேற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஆள். நான் வேற தஞ்சை மாவட்டத்தோட எக்ஸ் டவுன் செக்ரட்டரியாக இருந்தால், துணைச் செயலாளராக இருந்தால், இருந்தாலும் வந்து அவர் என்னை நெஞ்சில் வந்து நிறைந்து நிற்கிறவர். நான் இப்போ ஃபேமிலியோடு வந்து என் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து என் பையனும் பொண்ணும் வந்து ட்வின்ஸு. இன்னைக்கு அவங்களுக்கும் பர்த்டே தான், ரெண்டு பேருக்குமே பர்த்டே தான். அந்த ரெண்டு பேர் பர்த்டே வந்து இங்கே வந்து அவரோட நினைவு காலை தொட்டு வணங்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இல்லை, அவர் இல்லையே அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் தர்மனாச்சும் அவர் செஞ்சு தர்மனாச்சும் அவரை வந்து வாழ வச்சுருக்கணும். அது வந்து அவர் வந்து செஞ்ச இது வந்து அது தர்மமே இறந்ததாக தான் நான் வந்து இப்போதைக்கு வந்து நினைக்கிறேன். ரொம்ப வருத்தங்களாக இருக்குது. அவர் இல்லாதது வந்து வருத்தங்களாக இருக்குது. அவர் நீண்டும் அவங்க குடும்பம் வந்து அவன் செஞ்சு தர்மத்துக்குனாச்சும் அவங்க செஞ்ச குடும்பம் வந்து வீடோடு வாழணும்னு வந்து நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து இதுவரைக்கும் வாழ்ந்தாலும் சித்தாலும் அவங்க மக்கள் மனசில் நிற்கிற மாதிரி என் குடும்பத்தோட மனசில் வந்து அவர் என்னைக்கு நிற்பாரு, நிரந்தரமாக நிற்பாரு. ஐயா குழந்தைங்களை வந்து பா, என் பசங்களை பாருங்க. சுஜி சுஜிம்மா சுபாஷ் சிங்கிவா வாங்க. மனுஷங்க வந்து வாழ்றது ஒருத்தவங்க வந்து முக்கியம் கிடையாது, அவங்க வாழ்ந்துட்டு இருக்குமோ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அவங்க வரைக்கும் இவ்வளோ தூரம் வாழ்ந்தாரு, அவர் வந்து இவ்வளோ செஞ்சாரு வந்து தெரியலல்ல. அவர் இல்லாமல் இருக்கும் போது வந்து செஞ்சதில் என்ன லாபம் இருக்குது, அதை மக்கள் மந்தில எல்லாருமே நீங்கள் வந்து புரிய வைக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா தர்மங்கள் வந்து இறந்தால் தான் நான் நினைக்கிறேன், அது வந்து இறந்தால் தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு அவர் வந்து எங்கள் மனசில் வந்து எங்கள் குடும்பத்தோட மனசில் அவர் இருந்து தான் இருக்கார். நான் வேறு இயக்கத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் வந்து நியாயம் தர்மங்களுக்கு வந்து அவர் சொல்லி கொடுத்த நியாய தர்மம் வந்து அதை கட்டுப்படுறவன். நான் என் பேர் வந்து ஜி வீரபாடியன். வந்து 22/26/57 பூக்கார விழாரோடு தஞ்சை நகரத்தை சேர்ந்தவன் நான். இதை நீங்கள் எல்லாருக்கும் டேஎஸ் பண்ண நீங்க, ஏன்னா மேல் மேலும் வந்து இதை அவர் வந்து செஞ்சு விட்டுட்டு போனதை வந்து நீங்கள் ஒரு 4 பேர் ஒரு 10 பேர் வந்து உங்கள் தெருவுக்கு தெரு ஒரு ஆள் செஞ்சால் என்ன குறைஞ்சா போயிருவீங்க? நானும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான். நான் செஞ்சால் என்ன குறைஞ்சா போயிருவீங்க? அது ஒவ்வொரு தெருவுலையும் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையுன்னு நான் ரொம்ப பிரதானம் பண்ணிக்கிறேன். ஆண்டவன் நான் வந்து அம்மாப்பேட்டை தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் மாவட்ட துணை செயலாளர், அம்மாப்பேட்டை 10வது வார்டு கவுன்சிலர் அமுதா மோகன். அவருடைய ஒவ்வொரு சொல்லும் நாங்க உயிரா நினைச்சு நாங்க செயல்பட்டோம். இன்னைக்கு அந்த உயிர் இல்லாம நாங்க உடலா வந்து நீங்க நாங்க நிக்கிறோம். எங்களுக்கு துளி கூட அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. ஆனா அவருடைய செயலை நாங்க அன்னதானமாவும் அந்நியா இருக்க ஆணைக்கு இணங்க நாங்க செயல்படணுங்கிற ஆசையில நாங்க இப்ப வந்திருக்கிறோம். கேப்டன் இருந்த மண்ணை மிதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். உலக இழப்பு அது. மக்கள் வந்து வேணும்னு முதல்ல அவங்களை குத்திதான் என்னுடைய தலைவனை எதிர்கட்சிக்காரவங்க எல்லாம் அவங்களை கொன்னுட்டாங்க, அதுதான் உண்மை. அவருடைய ஆளுமை திறமை நம்மளெல்லாம் வீணாடிச்சிரும், நம்ம முன்னேறி வர முடியாது அப்படிங்கிற மோஸ்ட்லி யார் காரணம்? டிஎம்கே தான் இதுக்கு காரணம், அவங்க தான் காரணம். என்னுடைய தலைவன் முதல் முதல்ல இந்த இடத்த இடிச்சுட்டு பாதி இடத்த அவங்க பிடிக்கிட்டாங்க. அடுத்தது 234 தொகுதியில் அவங்களுக்கு கேஸ் போட்டாங்க, அதில் அவர் மன வளைச்சல் ஆகிட்டாரு. இது இவ்வளவுக்கும் காரணம் இருந்தும் கொரோனா டயத்தில் என்னுடைய தலைவன் அவருடைய காலேஜில் இடம் கொடுத்தாரு. அவர் செஞ்ச காரியம் ஒவ்வொன்றும்
ஈடு செய்ய முடியாத ஒவ்வொரு செயலும் அவருடைய செயல், யாராலும் எதுவாலும் முடியாது. அவர் தான் கேப்டன், கேப்டனுக்கு மட்டும் அவரே தான் எல்லாத்துக்குமே உதாரணம். பிடிச்சதுன்னா உள்ளார நுழைஞ்சானே வா அமுதா அப்படின்னு முதல் வார்த்தை, அடுத்து சாப்பிட்டியா, இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்பாங்க. மகளிரெல்லாம் முன்னாடி அவங்கள வந்து முதல் மரியாதை அவங்க கொடுப்பாங்க. அவர் கொடுத்த அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருக்கும் தொண்டர்கள் அனைவரும் எங்களுடைய இந்த மகளிருக்கான இந்த மஞ்சள் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே எங்களுக்கு அதுக்கான ஒரு மரியாதை, எங்களுடைய கேப்டன் இருக்கிற எல்லா உறுப்பினரும் அதுக்கான மரியாதையை கொடுப்பாங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் மதுரை மாவட்டம் சமயநல்லூர்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் இதய தெய்வம் கேப்டன் அவர்களை நாங்கள் வருட வருடம் பிறந்தநாளுக்கு வர பார்க்க வருவோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த முறை கேப்டன் இல்லை, இருந்தாலும் அவர் இல்லாத நன்றும் கேப்டன் சன்னதிக்கு நாங்கள் வருந்தோர் வருவோம், தரிசித்து தான் போவோம். கேப்டன் புகழ் என்றும் உங்கள் கேப்டன் நினைவில் என்றும் வாழும் மதுரை மாவட்டம் சமயநல்லூர் தங்கராம். இது நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் கேப்டன் இல்லைன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. எப்போதும் போல் நாங்கள் வருஷம் முழு வர்றப்போல கேப்டனோடு தான் வருவோம். இப்போயுமே இந்த இன்னும் சிறிது நேரத்தில் கேப்டனோட முழு திருவுருவச்சில் திறக்க இருக்கிறாங்க. அதுவே எங்களுக்கு வந்து கேப்டன் நேரடியாகவே இருக்கிற மாதிரி தான். என்றைக்கும் எங்கள் இதயத்திலும் நெஞ்சத்திலும் எங்கள் உறவுகள் அனைவருடைய இதயத்திலும் கேப்டன் எப்போது இருப்பார் இல்லைன்ற பேச்சுக்கே இடமில்லை. வருடந்தோடும் வருவோம், அவர் நினைவு நாள் வருவோம், பிறந்த நாளுக்கு வருவோம். எப்பொழுதும் கேப்டன் அவர்களை சந்திக்க வந்து கொண்டே இருப்போம். கேப்டனுக்கு கேப்டன்ட்ட பிடிக்காத விஷயம்ன்றதே கிடையாது. கேப்டனோட எல்லா அசைவுகளும் பிடிக்கும், அவருடைய பேச்சுகள், அவருடைய செயல்கள். இன்றைக்கெல்லாம் இங்கே ஆயிரக்கணக்கில் உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா எத்தனையோ இடத்துல அன்னதானம் நடந்தால் அதுக்கு உதாரணமே எங்கள் கேப்டன் தான் சொல்லுவாங்க. சாப்பாடுன்னா அவர் மாதிரி போடணும்ன்ட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியோடு சொன்னாங்க, கேப்டன் சாப்பாடு போடாத இடம் வந்து அவர் படத்தை பார்க்க வந்து சினிமா தேட்டரில் மட்டும்தான் போடலை, மற்ற எல்லா இடத்துலையும் உணவு கொடுத்துட்டார். அதுவும் என்னன்னு தெரியல, கேப்டன் கவனத்துக்கு அப்போ தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக தேட்டருக்கு வந்தவங்களுக்கும் சாப்பாடு போட்டிருப்பார். பரவாயில்ல, இருந்தாலும் அவர் உணவு அன்னதான பிரபு எப்பயுமே எங்கள் கேப்டன் அவர்கள் தான். என்னையா காசு காசு, செத்த கூட மனுஷன் விழுந்த கூட எடுத்தாயே வர்றோம், உங்கையும் நீங்களும் உங்கள் காசும். வீழ்வது நாமாக இருக்க வேண்டும், எழுதுவது தமிழாக இருக்க வேண்டும். கேப்டன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஐயா இருந்ததோடு இப்போ ரொம்ப சிறப்பாக மக்கள் வந்து ஐயாவை தரிசனம் செஞ்சுட்டு தான் போயிட்டுருக்கிறாங்க. பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம், 12 மணி நேரம் அன்னதானம் போட சொல்லியிருக்காங்க. அன்னதானம் நடைபெற்று இருக்கிறது. நாங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் தலைவாசல் ஒன்றியம் இங்கு வந்திருக்கோம். ஐயாவை பார்த்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டோம். நான் வணங்கும் இதய தெய்வம் கேப்டன் விஜய், கேப்டன் அவர்களை வணங்கி இந்த பிறந்தநாள் விழா எங்களுக்கு ஒரு திருவிழா போல தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் தலைவர் எங்களுக்காக எதையும் கொடுக்காமல் போகல, விட்டுட்டு போகலை, எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்கார். ஆக மொத்தத்தில் தன்னையும் கொடுத்து, தன் மகனையும் கொடுத்து, தன் குடும்பத்தையும் கொடுத்து இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மா மனிதரை நாங்கள் எங்களை இதையும் மூலம் மனமான வாழ்த்துக்கிறோம். நன்றி. வருஷம் வருஷம் எப்படி கேப்டனோடு இருந்து நாங்கள் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருந்தோம், இந்த வருஷம் கேப்டன் இல்லாதனால எங்களுக்கு மன வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அங்கே கொடியேற்று விழா பண்ணியிருக்கிறோம். எங்கள் கேப்டன் பார்க்க ஈரோடு மாவட்டத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே நாங்கள் ஒரு 10-15 பேர் வந்திருக்கிறோம். எந்த ஆண்டுமே சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் பார்க்குறப்ப எங்கள் மன வேதனையோடு எங்கள் கேப்டன் நினைவேற்கல வந்து பார்க்குறப்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன இருந்தாலும் எங்கள் அண்ணியார் வந்து அதையெல்லாம் அனைவருத்தி எல்லாத்தையும் கொண்டு போவதில் எங்கள் அண்ணியார் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும், விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஆண்டாண்டு எத்தனை ஆண்டாண்டு எடுத்தாலும் எங்கள் கேப்டன் நினைவு எங்கள் மண்ணை விட்டு அவர் மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு ஒரு நாள் அவர் மறக்க மாட்டார். எங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை நாங்கள் நேசித்து கொண்டே இருப்போம். தென்காசி மாவட்டம் புளியங்குடி நகரத்திலிருந்து வந்திருக்கோம். கேப்டன் இல்லாத வருத்தமாக இருக்குது, இருந்தாலும் நாங்கள் வேதனையோடு தான் இருக்கோம். இருந்தாலும் மன திருப்திக்காக இங்கே வந்திருக்கோம் கேப்டனை பார்க்கறதுக்கு. அதெல்லாம் இருக்கு, இந்த வருஷம் வருஷம் சின்ன பிள்ளையிலேருந்து வருஷம் வருஷம் இளைகளுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருப்போம். அது கேப்டன் சொல்லியிருக்காரு. ஆமாம், நம்ம இயன்றதை செய்வோம், இல்லாதவர்களுக்கு தமிழன் என்று சொல்லலாம், தலையிலிருந்து நில்லடா.